வணக்கம். உற்சாகமான ஒரு காலை பொழுதில் லங்காஸ்ரியின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்று 2023 மார்ச் மாதம் 19 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் வெற்றிகரமான பாதுகாப்பான நல்லதொரு நாளாக அமைய வாழ்த்திக் கொண்டு இன்றைய லங்காஸ்ரியின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சிக்குள் நாங்கள் செல்வோம். இன்று பொழுதும் நாங்கள் முதலாவதாக நிகழ்ச்சியில் வீரகேசரி பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக, சிறப்புரிமை விவகாரத்தை விவாதிப்பதற்கு தீர்மானம். தொலவாத்த செஹானின் விவகாரத்தை பாராளுமன்ற சிறப்புரிமைகள் மேற்பார்வை குழுவுக்கு அனுப்பினார் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன. உயர்நீதிமன்ற இடைக்கால தடை உத்தரவு, பிரதியை வழங்குவதற்கு சிறப்புரிமை மேற்பார்வை குழு 22 வரை காலக்கெடு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் உயர்நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடை உத்தரவு குறித்து பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி பிரேம்நாத்ஸ்ரீ தொலவாத்த மற்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங் ஆகியோர் எழுப்பிய சிறப்புரிமை பிரச்சினை விவகாரம் தொடர்பில் ஒழுக்க மற்றும் பாராளுமன்ற சிறப்புரிமைகள் மேற்பார்வை குழு விவாதிப்பதற்கு தீர்மானித்துள்ளது. குறித்த இரு உறுப்பினர்களினதும் சிறப்புரிமை பிரச்சினைகளை சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன சமால் ராஜபக்ஷ தலைமையிலான ஒழுக்க மற்றும் பாராளுமன்ற சிறப்புரிமைகள் மேற்பார்வை குழுவுக்கு அனுப்பியுள்ள நிலையிலேயே மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த இரு உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டப்பட்டிருக்கும் உயர்நீதிமன்றம் விடுத்துள்ள இடைக்கால உத்தரவு தொடர்பான ஆவணத்தினை ஒழுக்க மற்றும் பாராளுமன்ற சிறப்புரிமைகள் மேற்பார்வைக்கு குழுவிற்கு அனுப்பி வைப்பதற்கு எதிர்வரும் 22 வரை காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளதாகத்தான் அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்ததாக நாங்கள் வீரகேசரி பத்திரிகை இன்றைய பிரதான புகைப்படத்தினை பார்க்கலாம். இன்றைய பிரதான புகைப்படமாக வீரகேசரி பத்திரிகையில் இந்திய அரசாங்கத்தின் பிரவாசி பாரதிய சம்மான் விருதை பெற்ற வீரகேசரி நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் குமார் நடேசனுக்கான பாராட்டு விழா கடந்த புதன்கிழமை கொழும்பு தாஜ் சமுத்திரா ஓட்டலில் இடம்பெற்றது. நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட பிரதமர் தினேஷ் குணவர்த்தன குமார் நடேசனுக்கு நினைவு சின்னம் வழங்கி கௌரவிப்பதையும், அருகில் இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே, கிஷோர் ரெட்டி ஆகியோர் நிற்பதையும் படத்தில் காணலாம் என்று இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் இன்றைய செய்திகளை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற முக்கிய செய்திகள். பாராளுமன்ற குழுவின் முன்னிலையில் நீதியரசர்களை விசாரிப்பது ஏற்புடையதா? பாராளுமன்றமும் அரசாங்கமும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்கின்றது இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் சட்டத்தரணிகள் கவுன்சில். சுயாதீன நீதிமன்ற கட்டமைப்பு என்பது சட்டத்தின் ஆட்சிக்கு அவசியமானதும் அதன் மிக முக்கியத்துவமானதுமான அங்கமாகும். அவ்வாறு இருக்கையில் பாராளுமன்ற குழுவின் முன்னிலையில் உயர்நீதிமன்ற நீதியரசர்களை விசாரணைக்கு உட்படுத்துவது பொருத்தமானதா என்பதை இலங்கை பாராளுமன்றமும் நீதிமன்ற உத்தரவுக்கு கட்டுப்படாமல் செயற்படுவதை ஊக்குவிப்பது சரியா என்பதையும் இலங்கை அரசாங்கமும் மிக கவனமாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் சட்டத்தரணிகள் கவுன்சில் வலியுறுத்தியுள்ளது என்று தான் அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கின்றது. மற்றொரு செய்தியினை பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் பாராளுமன்ற குழுவில் விசாரிப்பது மிக மோசமான முன்மாதிரியாகும், சர்வதேச ஜூரர்கள் ஆணைக்குழு எச்சரிக்கை. உயர்நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவுக்கு மதிப்பளிக்க மறுப்பதும் அதனை பாராளுமன்ற குழுவில் விசாரணைக்கு உட்படுத்துவதும் ஏற்கனவே நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மை ஆபத்தான நிலையிலுள்ள இலங்கைக்கு மிக மோசமானதொரு முன்மாதிரியாகவே அமையும் என்று சர்வதேச ஜூரர்கள் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. அது மாத்திரமின்றி உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடத்துவதற்கான நிதி வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் உயர்நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவுக்கு மதிப்பளிக்குமாறு அந்த ஆணைக்குழு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது என்று தான் அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கின்றது. தொடர்ந்து நாங்கள் மற்றும் சில செய்திகளை பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்ற செய்திகளை. 340 உள்ளூராட்சி மன்றங்களின் பதவிக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவு. அரச சொத்துக்களை மீள ஒப்படைக்குமாறு மன்ற தலைவர்களுக்கு உத்தரவு. காலி மாவட்டம் எல்பிட்டிய உள்ளூராட்சி மன்றத்தை தவிர்த்து நாடளாவிய ரீதியில் உள்ள 340 உள்ளூராட்சி மன்றங்கள் எனதும் பதவிக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவுக்கு வருகின்றது. உள்ளூராட்சி மன்றங்களின் நிர்வாகம் மாநகர ஆணையாளர்கள் பிரதேசபை செயலாளர்களிடம் பொறுப்பாக்கப்பட உள்ளது. மாநகர ஆணையாளர்கள் மற்றும் பிரதேச சபை செயலாளர்களிடம் ஒப்படைக்கப்படும் உள்ளூராட்சி மன்றங்களின் நிர்வாகம் குறித்து விசேட அவதானம் செலுத்துமாறு மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் பொது நிர்வாகம் அமைச்சர் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன சகல மாகாண ஆளுநர்களிடமும் வலியுறுத்தியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற்று புதிய சபை தெரிவு செய்யும் வரை
உள்ளூராட்சி மன்ற நிர்வாகத்தை மாநகர ஆணையாளர்கள் பிரதேசபை செயலாளர்கள் முன்னெடுப்பார்கள். இதற்கமைய உள்ளூராட்சி மன்றங்கள் ஊடாக புனரமைப்பு பணிகள் மாத்திரம் முன்னெடுக்கப்படும் என்று அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கின்றது. அதே போல் மற்றொரு செய்தியினையும் பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை சாதகமான தீர்மானத்தை எடுக்கும் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி நம்பிக்கை. சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை இலங்கைக்கு சாதகமான தீர்மானத்தை எடுக்கும் என்ற பெரும் எதிர்பார்ப்பில் இருப்பதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபையானது நாளை திங்கட்கிழமை கூடவுள்ள நிலையில் இலங்கைக்கு 2.9 பில்லியன் டாலர்களை வழங்குவது தொடர்பில் தீர்மானம் ஒன்றை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்றுதான் அந்த செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்றது. தொடர்ந்தும் நாங்கள் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகின்ற உலக செய்திகள் சர்வதேச செய்திகளையும் பார்த்துவிட்டு வரலாம். சர்வதேச செய்தியாக, ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை கைது செய்ய பிடிவிராந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பித்தது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை கைது செய்வதற்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நேற்று முன்தினம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. உக்ரைனிய சிறார்களை சட்டவிரோதமாக ரஷ்யாவுக்கு நாடு கடத்தியதன் மூலம் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டின் காரணமாகவே பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சிறுவர் உரிமைகளுக்கான ரஷ்ய ஜனாதிபதி ஆணையாளர் மரியா பெலேவாவுக்கு இது போன்ற குற்றச்சாட்டுகளின் காரணமாக பிடியாணை பிறப்பித்துள்ளது. நெதர்லாந்தின் ஆக் நகரை தளமாக கொண்ட சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ICC 2002 ஸ்தாபிக்கப்பட்டதாகவும் ஐநா பாதுகாப்பு சபை நிரந்தர அங்கத்துவ நாடொன்றில் ஆட்சியில் உள்ள தலைவருக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்தமை இதுவே முதல் தடவையாகும் என்பதையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இப்பிடியானைகளை ரஷ்யா நிராகரித்துள்ளது. இப்பிடியானைகள் ஒன்றும் இல்லாதவை என அது விமர்சித்துள்ளது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ரஷ்யா அங்கத்துவ நாடு அல்ல என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை போரினால் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைன் இப்பிடியானை அறிவிப்புகளை வரவேற்றுள்ளது. இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் என உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார் என்று தான் அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கின்றது. அதே போல் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகின்ற விளையாட்டு செய்தியினையும் பார்த்துவிட்டு வரலாம். விளையாட்டு செய்தியாக, வில்லியம்சன் நிக்லஸ் இரட்டை சதங்கள் குவிப்பு. இலங்கையுடனான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து வீரர்கள் கேன் வில்லியம்சன், ஆண்ட்ரி நிக்லஸ் ஆகியோர் இரட்டை சதங்களை குவித்தனர். வெலிங்டன் நகரில் நடைபெறும் இப்போட்டியின் முதல் நாளான நேற்று முன்தினம் நியூசிலாந்து அணி 2 விக்கெட் இழப்புக்கு 155 ஓட்டங்களை பெற்றிருந்தது. 2வது நாளான நேற்று கேன் வில்லியம்சன் தனது 6வது இரட்டை சதத்தை குவித்தார். 296 பந்துகளில் 2 சிக்ஸர்கள், 23 பவுண்டரிகள் உட்பட 215 ஓட்டங்களை அவர் குவித்தார். இதன் மூலம் அவர் தொடர்ச்சியாக 3 போட்டிகளில் சதம் குவித்ததுடன் 8000 டெஸ்ட் ஓட்டங்களை கடந்த முதல் நியூசிலாந்து வீரரும் ஆவார். அதேவேளை ஆண்ட்ரி நிக்லஸ் 240 பந்துகளில் 4 சிக்ஸர்கள், 15 பவுண்டரிகள் உட்பட ஆட்டம் இழக்காமல் 200 ஓட்டங்களை குவித்தார். டெஸ்ட் இன்னிங்ஸில் ஒன்றில் அவர் பெற்ற கூடுதலான ஓட்ட எண்ணிக்கை இதுவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று தான் அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கின்றது. அடுத்தாக நாங்கள் இன்றைய தினகரன் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, IMF-இன் முக்கிய அறிவிப்பு 21ஆம் தேதி அதிகாலை. இலங்கைக்கு வழங்கப்படவுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி குறித்து 21ஆம் தேதி அதிகாலை முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்படவுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சீமலாபெட்டிய நேற்று வாரம் ஒன்றிற்கு தெரிவித்திருக்கிறார். இலங்கை எதிர்பார்க்கும் கடன் வசதிகளை வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபையின் கூட்டம் நாளை மார்ச் 20ஆம் தேதி அமெரிக்க நேரப்படி காலை 10:30 மணியளவில் நடைபெறவுள்ளது. இந்த செயற்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள், விவாதிக்கப்பட்ட விடயங்கள் குறித்து தெரிவிக்கும் வகையில் அன்றைய தினம் இரவே செய்தியாளர் சந்திப்புக்கும் சர்வதேச நாணய நிதியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். இலங்கை நேரப்படி 21ஆம் தேதி காலை 8 மணியளவிலும் அமெரிக்க நேரப்படி 20ஆம் தேதி இரவு ஊடகவியலாளர் மாநாடு நடைபெற ஏற்பாடாகியுள்ளது என்று தான் அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே போல் அடுத்ததாக நாங்கள் தினகரன் பத்திரிகையின் இன்று வெளியாகின்ற பிரதான புகைப்படத்தினையும் நாங்கள் பார்க்கலாம். சினிமா துறையில் சாதனை படைத்த கலைஞர்களை பாராட்டும் நோக்குடன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சதராவ தீப்படி விருது வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கொழும்பு BMICHல் நடைபெற்றது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தனவின் தயாரிப்பில் உருவான திரைப்படங்களின் இயக்குநர்களுக்கும் கலைஞர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. எங்கு சினிமா துறையின் சிரேஷ்ட இயக்குனர் தர்மஸ்ரீ பண்டாரநாயக்க ஜனாதிபதியிடமிருந்து விருதை பெற்றுக்கொண்ட போது பிடிக்கப்பட்ட படம் அமைச்சர் பந்துல குணவர்த்தனவும் இலங்கை மன்ற கல்லூரியின் தலைவர் சமான் அதாவூத எட்டியும் படத்தில் காணப்படுகின்றனர் என்றுதான் அந்த புகைப்படம் பிரதான புகைப்படமாக வெளியாகியிருக்கின்றது இன்றைய தினகரன் பத்திரிகை.
அடுத்ததாக நாங்கள் மற்றும் பல முக்கிய செய்திகளை பார்க்கலாம். தினகரன் பத்திரிகை வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். தேர்தலை உடனடியாக நடத்த டிஎன்ஏ வலியுறுத்து, அரசிடம் சம்பந்தன் எம்பி கோரிக்கை. எவ்வித காரணங்களும் கூறாமல் உடனடியாக தேர்தலை நடத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் வலியுறுத்தியுள்ளார். உள்ளூராட்சி தேர்தலை நடத்த இந்த அரசாங்கம் பின்னடிக்குமானால் மாகாண சபை பொது தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தல்களின் நிலைமை என்னவாகும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் என்று தனது செய்தியும் தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல் மற்றும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையில், இந்திய கோழி முட்டைகள் முதல் தொகுதி நாட்டுக்கு கப்பலில் இன்று வந்தடைய உள்ளது. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் முட்டையின் முதலாவது தொகுதியை ஏற்றி வரும் கப்பல் இன்று நாட்டை வந்தடைய உள்ளதாக அரச வர்த்தக இதர சட்டப்பூர்வ கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது. 2 மில்லியன் முட்டைகளை இலங்கைக்கு இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளதாக அதன் பேச்சாளர் தெரிவித்தார். தற்போதுள்ள முட்டை தட்டுப்பாட்டை குறைக்கவும் விலையை கட்டுப்படுத்தவும் முட்டைகளை இறக்குமதி செய்ய அரசு முடிவு செய்தது. முட்டை இருப்புகள் பேக்கரி தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்த உள்ளதாக அரச வர்த்தக இதர சட்டப்பூர்வ கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளதாகத்தான் அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல் நாங்கள் இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையில், தொல்பொருளியல் திணைக்களத்தின் செயற்பாட்டில் அதிருப்தி, நெடுந்தீவு வெடியரசன் கோட்டை தமிழரது பண்பாட்டு மரபியல் அடையாளம், பாதுகாக்க உதவுமாறு ஜனாதிபதிக்கு ஸ்ரீதரன் எம்பி கடிதம். தமிழர் தம் பண்பாட்டு மரபியல் அடையாளமாக பேணப்பட்டு வரும் விஷ்ணுபுத்திர வெடியரசன் கோட்டையை பௌத்த தாது கோபுரத்தின் எச்சமாக நிறுவுவதற்காக தொல்பொருளியல் திணைக்களத்தினால் மிக துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் முனைப்புகளை தடுத்து நிறுத்துமாறு கோரி பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் என்று தான் அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கின்றது. ஆம், அவைதான் இன்றைய நாளில் வெளியான தமிழ் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகள் அமைந்துள்ளன. செய்திகளை தொடர்ந்து அடுத்ததாக நாட்டின் இன்றைய காலநிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வோம். அதற்காக நாங்கள் இப்பொழுது வளிமண்டல வேலை திணைக்களத்தின் அதிகாரி முகமது சாலகின் அவர்களை தொடர்பில் இணைத்துக் கொள்கின்றோம். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளின் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுக மேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்கிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். ஆம், அவை நாட்டின் இன்றைய காலநிலை தொடர்பான தகவல்கள். அவற்றை எமக்கு வழங்கியிருந்தார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி முகமது சாலகின் அவர்கள். அந்த அளவோடு நாமும் இன்றைய பத்திரிகை கொண்டாடும் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம். இன்னும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.